ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யசக்ஷி மேம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரசவ நேரத்தை குறைச்சு கர்ப்பவாய் வேகமாக விரிவடைகிறதுக்கு 9 டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரசவ வலி வந்ததுக்கப்புறமா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பிரசவ நேரத்தை குறைச்சு கர்ப்பவாயையும் வேகமாக திறக்க வைக்க முடியும். ஸோ டிப்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல் பிரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தவறாமல் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க முடியும். முதல் முறை கர்ப்பமான பெண்களுக்கு பிரசவ நேரம் 12 இருந்து 18 மணி நேரம் எடுக்கும். ஆனால் இன்னும் சில நேரங்களில் இன்னும் அதிக நேரம் கூட பிரசவம் எடுக்கும். ஸோ கர்ப்பவாய் சீக்கிரமாக வேகமாக திறக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்பர் 1, பிரசவ நேரத்தில் நடக்கணும். நடக்கும்போது தரையின் ஈர்ப்பு விசை குழந்தையை இன்னும் கீழே இறங்கி இடுப்பெலும்புக்குள்ளே வர்றதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையின் தலை நல்ல சரியான பொசிஷனில் வந்து கர்ப்பவாய் பகுதியில் இறங்கிறதுக்கு உதவும். ஒவ்வொரு முறை வலி வரும்போதும் நடக்கிறதுனால குழந்தையோட தலை கர்ப்பவாயை வேகமாக திறக்க வைக்கிறதுக்கு உதவும். நம்பர் 2, பிரசவ நேரத்தில் நிறைய தண்ணி குடிக்கணும். உங்கள் பாடியில் நல்ல ஹைட்ரேஷன் லெவல் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா பிரசவ நேரம் குறைவாகவும் குறைஞ்ச நேரத்திலேயே கர்ப்பவாய் வேகமாக திறக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். பிரசவ நேரத்தில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு கிளாஸ் வாட்டர் குடிக்கணும். உடம்புல தண்ணி குறைஞ்சு போய் டீஹைட்ரேஷன் ஆச்சு அப்படின்னா உடம்பு மந்தமாக ஆகிரும். இதனால் வலி வர்ற வேகமும் குறைஞ்சு போயிடும். ஸோ கர்ப்பவாய் திறக்காமல் பிரசவம் நீண்ட நேரம் எடுக்கும். பிரசவ நேரத்தில் அதிகமான வலியினால் நீங்கள் மறந்துடுவீங்க. அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள அடிக்கடி உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு ஞாபகப்படுத்த சொல்லுங்கள். நம்பர் 3, பிரசவ நேரத்தில் அதிக தண்ணி குடிக்கிறதுனால குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை டாய்லெட்டுக்கு போயிட்டு யூரின் பிளாடரை எம்டி பண்ணி வச்சுக்கணும். சில நேரங்களில் பிரசவத்தில் குழந்தையின் தலை நரம்பில் அழுத்தம் கொடுக்கறதுனால மூளைக்கு சிக்னல் போய் பாத்ரூம் போகிறதுக்கு ஞாபகப்படுத்தும். யூரினரி பிளாடர் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இடுப்பில் அதிகமான ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கும். ஸோ வலி வரும்போது அன்கம்ஃபர்டபுளாகவும் கர்ப்பவாய் திறக்க இடைஞ்சலாகவும் இருக்கும். அதனால் யூரின் வந்தாலோ இல்லைனாலோ 1 hour நீங்கள் கட்டாயம் பாத்ரூம்க்கு போய் யூரினரி பிளாடரை எம்டி பண்ணி வச்சுக்கணும். அவாய்ட் பண்ணக்கூடாது. அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கிறதுனால தண்ணி குடிக்காமையும் இருக்கக்கூடாது. பிரசவ நேரத்தில் தண்ணி குடிக்கிறதும் டாய்லெட்டுக்கு போகிறதும் ரொம்பவே முக்கியம். அப்போதான் உடல் இயக்கம் அதிகமாகி பிரசவம் வேகமாக நடக்கும். நம்பர் 4, பிரசவ நேரத்தில் மூச்சு பயிற்சி செய்யணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க உடம்பை நல்லா ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்காகவும் பிரசவ நேரத்தில் பதற்றத்தை குறைக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. பிரசவ நேரத்தில் நீங்க ரிலாக்ஸா டென்ஷன் ஆகாம இருந்தா உங்களோட பிரசவம் ஸ்மூத்தாகவும் கொஞ்ச நேரத்திலேயே கர்ப்பவாய் வேகமாக திறக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. டீப் ரிலாக்ஸேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்க பாடி அதிகப்படியான ஆக்சிடோசினை ரிலீஸ் பண்ணும். பிரசவத்தை தொடங்கிறதுக்கு ஆக்சிடோசின் ஹார்மோன் ரொம்பவே முக்கியம். ஆக்சிடோசின் வலி ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக அடிக்கடி வலி வர்றதுக்கும் யூஸ் ஆகுது. அப்போதான் கர்ப்பவாய் சீக்கிரமாகவும் ஸ்மூத்தாகவும் கம்ஃபர்ட்டாகவும் திறக்கும். ஸோ பிரசவ நேரத்தில் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே கற்று வச்சுக்கோங்க. அடுத்தது நம்பர் 5, ஹிப்னோபர்த்திங் மியூசிக்கல் ஆடியோஸ்லாம் கேட்கலாம். பிரசவ நேரத்தில் ரிலாக்ஸாக இருந்தால் தான் உங்கள் உடல் முழுவதும் ஆக்சிடோசின் ஃப்ளோ இருக்கும். கர்ப்பவாய் வேகமாக திறக்கிறதுக்கும் பிரசவ நேரத்தை குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிப்னோபர்த்திங் ஆடியோஸ் கேட்கறதுனால ரிலாக்ஸாகவும் அமைதியாகவும் வெளிப்புற கவனச்சிதறல் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். எக்ஸசைஸ், ப்ரீத்திங் ப்ராக்டிஸ், தைரியமான வார்த்தைகள் உங்களை கம்ஃபர்ட்டாகவும் ரிலாக்ஸாக வச்சு. நம்பர் 6, பிரசவத்துக்கு தயாராகவும் வெதுவெதுப்பாகவும் உடம்பை வச்சுக்கணும். உங்கள் உடம்பு நல்லா கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா பாடியில் டென்ஷன் அதிகமாகும். இதனால் இடுப்பெலும்பு விரிஞ்சு கொடுக்காம வலியின் நேரத்தையும் அதிகப்படுத்தி கஷ்டத்தையும் கொடுக்கும்.
கர்ப்பப்பைக்கு இரத்த ஓட்டத்தையும் குறைச்சிரும். பிரசவ நேரத்துல நம்ம கிட்ட இருந்து குழந்தைக்கு அதிக ரத்தம் தேவைப்படும். கர்ப்பப்பைக்கு இரத்த ஓட்டம் குறைவா இருக்கிறதுனால கர்ப்பவாய் திறக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். அதனால சுடு தண்ணி அப்பப்போ மேல ஊத்திக்கணும், இல்லைனா வாட்டர் ஃபில் பண்ணி ஒரு பெரிய அகலமான டஃப்ல உட்கார்ந்து இருக்கலாம். இதை பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் உங்க பாதம் நல்லா வெது வெதுப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதுக்காக உங்க பாதத்தை வெது வெதுப்பா வச்சுக்கிற மாதிரி சாக்ஸ் கூட போட்டுக்கலாம். நம்பர் 7, நிப்பிள் ஸ்டிமுலேஷன். இந்த நிப்பிள் ஸ்டிமுலேஷன் பண்றதுனால பிரசவ வலி வேகமா வர்றதுக்கும் கர்ப்பவாயை வேகமா விரிவடைய வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிப்பிள் ஸ்டிமுலேஷன் பண்றதுக்கு ஒரு நிப்பிள் ஒரே டைம்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரல் யூஸ் பண்ணி ஜென்டலா ரோல் பண்ணுங்க, இல்லைனா 4 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஒரு நிப்பிள் 5 மினிட்ஸ்க்கு பண்ணிட்டு அடுத்த பிரஸ்ட்க்கு மறுபடியும் 5 மினிட்ஸ் பண்ணுங்க. இது போல பிரசவ நேரத்துல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் பண்ணுங்க. இதனால நம்ம உடம்புல ஆக்சிடோசின் ஹார்மோன் ரிலீஸ் ஆகி கர்ப்பவாய வேகமா திறக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 8, பிரசவம் நடக்கிறப்போ ஒரு இருட்டான ரூம்ல இருந்தா நம்மளோட பாடியில மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். மெலட்டோனின் ஹார்மோன்ஸ் நம்ம தூங்குறதுக்கு உதவியா இருக்கும். ஆனா பிரசவத்துல இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உடம்ப ரிலாக்ஸ் பண்ணி நம்மளோட உடம்புல அதிக அளவு ஆக்சிடோசின் ஹார்மோனை ரிலீஸ் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆக்சிடோசின் உடம்பு ஃபுல்லா ஃப்ளோ ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம உடம்புல அதிக அளவு ஆக்சிடோசின் ஃப்ளோ இருக்கிறதுனால நம்ம இடுப்பெலும்பும் அழகா விரிஞ்சு கொடுத்து கர்ப்பவாய் பகுதியும் வேகமா விரிவடைஞ்சு குழந்தை வேகமா பிறக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. நம்பர் 10, பிரசவத்துக்காக பர்த் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம். அந்த பர்த் பால்ல நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காந்து 10-20 நிமிஷத்துக்கு மேலையும் கீழையும் எழுந்து உட்காரணும். நல்லா கம்ஃபர்ட்டா உட்காந்துட்டு கால் நல்லா தரையில ஊனிட்டு ரெண்டு கால்களையும் விரிச்சு வச்சு உட்காந்துட்டு நல்லா ஒரு சப்போர்ட்டோட உட்காந்ததுக்கு அப்புறமா மேலையும் கீழையும் எழுந்து எழுந்து உட்காரணும். இது மாதிரி பண்றதுனால குழந்தையோட தலை அழகா கீழே இறங்கி வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால குழந்தையின் தலை கர்ப்பவாய்க்கு ஒரு பிரஷரை கொடுத்து கர்ப்பவாய் வேகமா விரிவடைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், சுகப்பிரசவம் அப்படிங்கிறது ஒரு வலி நிறைந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது எப்படி வலிக்கும், எவ்வளவு வலிக்கும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த வலி வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால முன்னாடி இருந்தே கட்டாயமா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பிரசவ நேரத்தை குறைச்சு கர்ப்பவாயையும் வேகமா திறக்க வச்சு உங்களுக்கு சுகப்பிரசவம் எளிமையாவும் ரொம்ப கஷ்டமே இல்லாம நடக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச பிரெக்னென்ட் விமன்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. கட்டாயம் இந்த வீடியோவை தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம யாஸ் அக்ஷிமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல் பிரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்க்காக தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.